உழவன் மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்வேதா ஃபார்ம்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஏற்கனவே இங்கே டிராகன் ஃப்ரூட் அத்திப்பழ சாகுபடி பற்றிலாம் நம்ம சேனலில் ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது இவங்களோட விவசாய நிலங்களை சுற்றி கலச்சிக்காய் அப்படிங்கிற ஒரு வகையான உயிர் வேலியை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய காசு செலவு பண்ணி கம்பி வேலியை அமைக்கிறாங்க, ஆனால் அது டேமேஜ் ஆகிடும், திரும்ப திரும்ப அதுக்கு செலவுகள் தான் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு மாறாக நிறைய பேர் உயிர் வேலியை அமைக்கிறாங்க, ஆனால் அது வேலியாக மட்டும்தான் வந்து பயன்படுது. ஆனால் இந்த மாதிரியான கலச்சிக்காயை வந்து நம்ம உயிர் வேலியாக அமைக்கும்போது நம்மளுக்கு வேலியாகவும் பயன்படுது, அதே நேரத்தில் இதிலிருந்து ஒரு வகையில் வருமானமும் வருது. ஏன்னா இதோட விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் ரேட் கூட 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டான இந்த கலச்சிக்காயை எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவல்களை இந்த ஒரு ஃபார்மில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். என் பேர் ஏ அமர்நாத். இது வந்து தி அத்வைதா ஃபார்ம் அப்படின்ட்டு, சோலை ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபார்ம் பேர். ஸோ இது வந்து வெடத்துக்குளம் கிராமம், திருச்சுள்ளி தாலுக், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நான் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட், அத்திப்பழ சாகுபடி இதை பற்றிலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலியாக, அதாவது நிறைய பேர் உயிர் வேலியாக அமைக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வேலியாக ஏதோ ஒரு செடியை வந்து போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த செடி பேர் என்னென்னா? இது வந்து கலர்ச்சிக்காய் அப்படின்வாங்க, இங்கிலீஷில் வந்து நிக்கர்நட் அப்படின்வாங்க, இல்லைனா வந்து பாண்டக் நட் அப்படின்வாங்க, இல்லைனா ஃபீவர் நட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேலியாக வந்து நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சோம். சரி, ஓகேங்கண்ணா. நிறைய பேர் இந்த கிழுவை வெளி இந்த மாதிரிலாம் அமைக்கும்போது ஏன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வெளியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? கிழுவையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கிழுவை என்ன ஆகும்னா வந்து ரொம்ப அதிகமான குச்சி தேவைப்பட்டது, அதே மாதிரி வந்து அது எடுத்து வேலை செய்ய வேண்டியது நிறைய இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு முள்வேலியும் பார்த்தோம் நாங்கள். முள்வேலி, இன்னொரு முள்வேலியும் கீழே வந்து நிறைய ஓட்டம் இருந்தது, ஆடு ஏதாவது ஒன்று மனுஷங்களே வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி வந்து நல்ல அடர்த்தியாக இல்லாமல் இருந்தது. இந்த ரகத்தை வந்து நாங்கள் வந்து ஆந்திராவில் ஒரு தோட்டத்தில் பார்த்தோம், பார்த்துட்டு அதனால வந்து இது நல்லா செட் ஆச்சு. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஓட்டையும் இல்லாமல் நல்லா திக்காக டென்ஸாக இருந்தது. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பரவலாக தமிழ்நாட்டில் பெருசாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் காணப்படலை, பட் இதோட பூர்வீகம் எது? ஸோ உண்மையிலே இது நமக்கு இந்தியா தான் பூர்வீகமாக? இது வந்து சவுத் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது, சவுத் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா இந்த சவுத்தில் தான் அதிகமாக இருக்குது. நானும் வந்து இதை ரொம்ப தேடி தான் கண்டுபிடிச்சோம். நாங்கள் எதேர்ச்சியாக ஒரு தோட்டத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தோம், அதுலேருந்து தான் நாங்களும் டெவலப் பண்ணோம். சரி, ஓகேங்கண்ணா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த உயிர் வேலியிலேருந்து அடிஷ்னலாக இன்னொரு வருமானமும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இதுலேருந்து என்னென்ன வருமானம் வருது உங்களுக்கு? இந்த உயிர் வேலி பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து விதை வந்து வரும், இந்த கலச்சிக்காய் விதை வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு பண்ணலாம். இது வந்து மெடிசன் பர்பஸ்க்கு ரொம்ப நிறைய யூஸ் ஆகுது, நிறைய மெடிசனுக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இது அப்படி எங்கேனா எக்ஸ்போர்ட் ஆகுது, இதில் என்னென்ன மெடிசன் பர்பஸ்லாம் இருக்குது? இது பார்த்திங்கன்னா வந்து இது எக்ஸ்போர்ட் வந்து வெளிநாட்டுக்கும் ஆகுது, நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்லேயும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதில் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து பிசிஓடி அப்படின்றது, உமன்ஸ்க்கு வந்து மெனிஸ்ட்ரல் சைக்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை பவுடராக பண்ணி வந்து நிறைய விற்பனையும் செய்கிறாங்க, பேக்கெட்லேயே வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. இது போக வந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி டயபெட்டிக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இது போக வந்து ஃபீவர் நட்டுன்னு தான் இதுக்கே பேர். ஸோ வந்து உங்களுக்கு மலேரியா, ஜென்ரல் ஃபீவர், அதுக்கப்புறமா சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தா தான் வந்து நல்லாயிருக்கும், நம்மளாக வந்து தனியாக எடுத்துக்கிட்டால் நல்லது கிடையாது. இல்லை வந்து சித்தர் காலத்துலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு என்ன அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து அதில் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு அப்படின்னு இருக்குதானா? ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு உயிர் வேலியாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் வந்து இதை பண்ணலை பெருசாக, இதுக்கான மார்க்கெட்டும் இதுக்கு கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கானா? இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த வருஷம்தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, காய் வருது. ஸோ போன வருஷம் வந்து பாதி தான் எங்களுக்கு இந்த வேலி அமைஞ்சிருக்கு, இன்னொரு பாதியை வந்து வேலி அமைக்கிறதுக்காக நாங்கள் வந்து விதையை தேடணும்.
அங்கே ஆந்திராலையும் விதை கிடைக்கல, எங்கேயுமே விதை கிடைக்கல. அதுக்குமா நிறைய தேடி தேடி ஒரு 4-5 வியாபாரிக்கிட்ட பேசணும். தூத்துக்குடியில் ஒரு வியாபாரி, குஜராத்தில், அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில், யாருக்கிட்ட பேசினாலுமே வந்து விதை இப்போ இல்லைங்க, ஸ்டாக் இல்லைங்க அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா போயிட்டுருந்த விதை வந்து இன்றைக்கி 300 ரூபா கிட்ட வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது டெம்பரரியான ஹைக்கா, சீசன் இல்லாதனால ஹைக்கா என்னன்னு தெரியல, பட் ஆவரேஜாக வந்து 200 to 250 அப்படின்றது அவர் சொன்னார். இப்போ வந்து 300 ரூபா வந்து கிலோ போகுதுங்க அப்படின்னு சொன்னார் கிட்ட பேசும்போது. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் எதுக்குங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது, ஃபுல் சீடாகவே எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி வந்து இதை அரைச்சி வந்து மெடிசன் கம்பெனிஸ் வந்து வாங்குகிறாங்க, ஆயுர்வேதிக் மெடிசன் தயாரிக்கிறவங்க, ப்ளஸ் வந்து வேறு வந்து இந்த பிசிஓடிக்கு இது மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் விற்பனை பண்ணலை. நம்ம எடுத்து நம்மளோட யூஸ்க்கே வந்து நம்மளோட ஃபென்சிங் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து காய்ச்சிருக்கிறத பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு குவான்டிட்டி நிறையவே வரும் அப்படின்றது தோணுது. சரிங்கண்ணா. ஸோ இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ இந்த வேலின்றது தான் அடிப்படையாக இது நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த சீடுலேருந்து வந்து பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த உள்ள கர்னல், அந்த விதை வந்து பருப்புலேருந்து வந்து அரைச்சி அதை வந்து பவுடராக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த விதையிலேருந்து வந்து ஆயிலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது போக வந்து உங்களுக்கு இலையும் வந்து வேறு பகுதியுமே வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு இப்போ அது வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப முள் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து விதையை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா விதைகள் மூலமாக வருதா இல்லை கட்டிங்ஸ் மூலமாக வருதா? ஸோ இது வந்து விதை மூலமாக தான் வந்து ப்ராபகேட் பண்ணுறோம். விதை வந்து போட்டு இது வந்து ஜெர்மினேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ, 2-3 மாதம் ஆகிடும் உங்களுக்கு வந்து விதை முளைக்கிறதுக்கே. அதே மாதிரி வந்து 20% கூட முளைக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த செடியை வந்து போட்டு முளைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பட் வந்து ஒரு அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா வறட்சி தாங்கி நல்லா வந்து இந்த கிராப் வந்து வேலியில் நம்மளுக்கு ஒரு செலவு இல்லாமல் ஒரு வேலியாக வந்து அமைஞ்சிருது. இப்போது உங்ககிட்ட யாராவது இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நர்சரி பிளான்டேஷனாக கொடுப்பீங்களா இல்லை சீடாக கொடுப்பீங்களா? இப்போ ஆக்சுவலி வந்து அதான் இந்த வருஷம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா வந்து இன்னும் நம்ம வேலியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நர்சரி போடுறோம். ஸோ நர்சரி பிளான்டேஷனாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த விதை வந்து திருப்பியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளே வந்து இந்த பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இல்லைனா வந்து வெளியில் யாராவது சீடு வந்து ஹோல்சேலாக கேட்குறாங்க அப்படின்னா ஹோல்சேலாக கொடுக்குற மாதிரி ஐடியா. சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழம் குழி எடுத்து எந்த மாதிரி நடவு பண்ணணும், நடவு முறை பற்றி சொல்லுங்கள். இது நாங்கள் நடவு பண்ணியிருக்கிறது வந்து 4-5 அடிக்கு ஒன்று வந்து நடவு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வறட்சி தாங்கக்கூடியது, மணல் சாரியில் நல்லா வரக்கூடியது, களிமண் தரையில் அவ்வளோ நல்லா வரல அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஆனால் மணல் சாரியில் ரொம்ப நல்லா வருது, வறட்சியும் நல்லா தாங்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வாட்டி செடி விதையை முளைச்சி செடி ஒரு 2 மாதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த உயிருக்காக ஒரு 4-5 தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் வந்து அது எடுத்துகிட்டு வந்து தண்ணியை சமந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்ற முடியாதுன்றதுக்காரனால சொட்டு நீரை போட்டோம். போட்டுட்டு சம்மரில் ஒண்டி ரொம்ப ட்ரையாக இருக்கிற டைமில் ஒண்டி மாதத்துக்கு ஒரு தண்ணியை கொடுப்போம். ஸோ இதை பார்த்திங்கன்னா வேலி வந்து ரொம்ப புசு புசுன்னு வந்துருச்சு. இந்த மலைக்கு அதுக்கும் வந்து நிறைய பூவும் எடுத்திருக்கு இப்போ. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபென்சிங்காக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இது நட்ட எத்தனை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்கும்? நாங்கள் ஒரு சில இடத்துல வந்து 1.5 வருஷத்தில் பார்த்துருக்கோம். பட் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 2வது வருஷம் இப்போ வந்து 2.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. இந்த 2வது வருஷத்துக்கு அப்புறமா வந்து நிறைய பூ எடுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்திங்கன்னா வந்து விதை வந்து ஒரு வாட்டி அந்த இடத்துல போட்டிங்கன்னா அது செடி முளைச்சதுக்கப்புறமா 1-2 விதை அங்கேயே கீழே சிந்தி அதுவும் திருப்பியும் முளைச்சி திருப்பியும் இன்னும் வந்து முழுக்க வந்து இன்னும் ரொம்ப டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரியும் வந்து அங்கங்கே விதை உளுந்தது அதுவே முளைச்சி அதுவே வந்து இன்னும் வந்து ஃபுல் கவரிங் கொடுத்துருது.
ஜென்ரலாக வந்து 2-2.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ளவரிங் இந்த மாதிரி வந்து காய் காய்க்கிறத வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் முட்களாக இருக்குது, அந்த சைடு நல்லா நடுவுலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஆக்சுவலாக ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு என்னாலேயே கேமராவை லைட்டாக கையை உள்ளே கொண்டு போனாலே கையெல்லாம் உள்ளே மாட்டிக்குது, எப்படி நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க? இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே அதிகமான எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரைஸ் வந்து காசு வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய செலவு ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் போன வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 4-5 கிலோக்கு மேலே எடுக்க முடியல, 2 லேபரை விட்டு 5 கிலோ கூட எடுக்க முடியல எங்களால். ஏன்னா வந்து விதை வந்து அந்த மாதிரி வந்து உள்ளே சிக்கிக்கும், கீழே உதிர்ந்துடும், எல்லாமே முள். அந்த விதை இருக்கிற அந்த ஷெல்லுமே வந்து முள். ஸோ அப்படின்னு போகையில் வந்து ரொம்ப சிக்கனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்பவும் வந்து ஏன் இவ்வளோ இதுதான் எடுத்தீங்க அப்படின்னும் கேட்கவும் முடியல. ஏன்னா முள் வந்து அந்த மாதிரி முள், இது கொக்கி முள்ன்னுவாங்க. ஸோ கை உள்ளே விடும்போது ஒன்றும் தெரியாது, நல்லா ஈஸியாக போகும். நம்ம கை வெளில எடுக்கும்போது தான் வந்து சதையை பிச்சிடும். ஸோ இதோட ஹோல் கான்செப்டே அதுதான், அதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் எங்களோட மெயின் இது. அதுக்கப்புறமா தான் இந்த விதை எடுக்கிறது. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எவ்வளோ காய்கள் காய்க்கும் அப்படின்னு ஒரு தோராயமான வேல்யூ சொல்ல முடியல. இந்த வருஷம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா மண்கண்டம் நல்லா இருக்கிறதுனால ஒரு பக்கம் நல்லா எந்திரிக்குது செடி, இன்னொரு பக்கம் வந்து அந்த அளவுக்கு எந்திரிக்கலை செடி. அது வந்து நம்ம ஒரு குத்து மதிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ வந்து ஒரு கிலோலேருந்து 2 கிலோ ஒரு செடிக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு. இன்னும் வளர வளர வந்து இன்னும் கூடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு ஒரு விதைகள் தான் இருக்குமா? ஒரு காய்க்குள்ளே வந்து 2 விதை வரைக்கும் இருக்குது, பட் வந்து ஜென்ரலாக வந்து 1-2 இதுதான் வந்து நாம் அதுவாக வந்து அந்த ஷெல்லுக்குள்ளேருந்து அதுவாக வெடிச்சிரும். வெடித்து அந்த விதை ஒண்டி அப்படியே உள்ளே உக்காண்ட்ருக்கோம். அப்பப்போ அந்த வெடிக்கிற டைம்லேயே வந்து விதை செதறிடும், போயிட்டு வேறு இடத்துல விழுந்துடும். அந்த மாதிரி தான் வந்து அது ப்ராபகேஷன் நடக்குது. சரி, ஓகேங்கண்ணா. இப்போது இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது எப்படின்னா? அதான் மெயின்டெனன்ஸுன்றது வந்து இயர்லி ஒன்ஸ் ஒண்டி நாங்கள் இந்த லைனுக்கு அளவுக்கு மீறி வெளியில் வருது, நிறைய இடத்த வந்து அடைக்குதுன்ற பட்சத்தில் வந்து நாங்கள் அதை வெட்டி விடுறது உண்டு. வெட்டி விட்டு அந்த முள்ளும் அங்கேயே போட்டுறோம். அது தவிர வந்து நாங்கள் பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணல. இதுக்கெல்லாம் எருவெலாம் நாங்கள் எதுவும் வச்சது கிடையாது. எங்களுக்கு வந்து அளவுக்கு மீறி வளராமல் கண்ட்ரோல் பண்ணாமல் முடியாமல் அளவுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி விதையை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணுன்றது தான் நான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தப்போ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அண்ட் அத்திப்பழம், ஸோ இதுக்கு எங்கள் சேனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போது இந்த உயிர்வேலி பற்றின முழு தகவல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.